அடுத்து வந்து இடை இயற்சொல், அடுத்து உரி இயற்சொல். இப்போ இடை இயற்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி உரி இயற்சொல் மிகுதியாக சொல்லக்கூடியதான் உரி இயற்சொல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், சரிங்களா. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். திருச்சொல் அப்படின்னா கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாக இருக்கக்கூடியது. அதாவது படித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை வந்து புரியும், மீதி படிக்காதவங்களுக்கு அது புரியாது. அது மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா திருச்சொல்னு சொல்லுவோம். அப்போ இது கற்றவருக்கு மட்டுமே விளங்கக்கூடிய அந்த சொற்களை வந்து இலக்கியங்களில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, சரிங்களா. அதை தான் நம்ம திருச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா. அப்போ இயற்சொல் அப்படின்னா கற்றவர்கள் கல்லாதவர்கள் ரெண்டு பேருமே புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடியதை சொல்ல வந்து இயற்சொல்னு சொல்கிறோம். திருச்சொல் அப்படின்னா கற்றவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள மாதிரி இருக்கக்கூடிய அந்த சொற்களை தான் நம்ம திருச்சொல் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. அதான் இப்போ டெஃபினேஷன் பாருங்கள். கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையக்கூடிய சொற்களை நாம் திருச்சொல் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இதை பார்த்தோன்னே கிளி அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தத்தை அப்படின்னு இருக்குது. தத்தை அப்படின்னு சொன்னோன்னா இது படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும், படிக்காதவங்களுக்கு புரியாது. கிளி அப்படின்னா தான் புரியும், சரி. அப்போ அந்த தத்தை அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் திருச்சொல். கிளி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி பாருங்க, இங்க ஆளி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆளினா என்ன, ஆளி அப்படிங்கிறது கடல், சரி. அப்ப கடல் அப்படின்னா நமக்கு தெரியும், ஆளி அப்படின்னா நமக்கு தெரியாது, படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் இல்லையா. அதுதான் அப்ப கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய அந்த சொற்களை தான் நம்ம இந்த இடத்துல என்னன்னு சொல்றோம், திருச்சொல் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். புரியுதுங்களா, கற்றவர்கள் மட்டுமே உணரக்கூடியது அதுதான் திருச்சொல். இப்ப இயற்சொல்லுக்கும் திருச்சொல்லுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ ஏற்கனவே இயற்சொல் எப்படி நாலு வகையில் வரும், அதே மாதிரியே இந்த திருச்சொல்லும் நான்கு வகைகளில் வரும். அதே மாதிரியே பெயர், அது வினை, இடை, உரி. இப்போ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ திருச்சொல்லும் பார்த்தீங்கன்னா நான்கு வகையில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமலம் அப்படின்னு இருக்கு. கமலம் அப்படின்னா யாருக்குமே தெரியாது, படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கமலம் அப்படின்னா அதுக்கு என்ன பேர், தாமரைன்னு தமிழில் பேர். கமலம் அப்படிங்கிறது வடமொழிச்சொல், சரியா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை அப்படின்னா தான் தெரியும். அப்போ இதை நம்ம அப்போ அந்த எதை குறிக்குது, பொருளை, அந்த ஒரு பொருளினுடைய பெயரை குறிக்குது இல்லையா. அதனால இது வந்து பெயர் திருச்சொல். கமலம் அப்படிங்கிறது ஒரு திருச்சொல், படித்தவங்க மட்டும்தான், கட்டவர்கள் மட்டுமே உணரக்கூடியது. தாமரை அப்படிங்கிறது ஒரு பொருளினுடைய பெயர். அப்போ இது வந்து பெயர் திருச்சொல் அப்படின்னு சொல்லுவோம், புரியுதுங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா வினை திருச்சொல், செயலை குறிக்கிற மாதிரி இருக்கும், அது கட்டவர்கள் மட்டுமே உணரக்கூடியதாக இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வினை திருச்சொல். என்ன எடுத்துக்காட்டு பாருங்க, அதை பார்த்தீங்கன்னா இயம்பினான் அப்படின்னு சொன்னோம் வச்சுக்கோவேன், படித்தவங்க மட்டும்தான் உணர முடியும். இயம்பினான் அப்படின்னா என்ன அர்த்தம், சொன்னான் கூறினான் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து இதே வந்து சொன்னான் கூறினான் அப்படின்னா படிக்காதவங்களும் புரிஞ்சுப்பாங்க, ஆனால் இயம்பினான் அப்படின்னா படிக்காதவங்களுக்கு புரியாது இல்லையா. அப்போ இது மாதிரி வினை. இப்போ இயம்பினான் என்ன சொல்கிறான், கூறினான், அது ஒரு வினையை குறிக்குது, ஒரு செயலை குறிக்குது இல்லையா. அப்போ இந்த இடத்துல இயம்பினான் அப்படிங்கிறது என்னது, திருச்சொல். அது ஒரு வினையை குறிக்கிறதுனால வினை திருச்சொல், புரியுதுங்களா. கூறினான் அப்படிங்கிறது எல்லாரும் இயற்சொல் மாதிரி எல்லாரும் புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சொல் தான் அந்த கூறினான் அப்படிங்கிறது. அப்போ இயம்பினான் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள், கூறினான் அப்படிங்கிற பொருள். அப்போ இயம்பினான் அப்படிங்கிறது கற்றவர்கள் மட்டுமே உணரக்கூடியது, சரியா. அப்போ அதனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வினை திருச்சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், புரியுதுங்களா. இப்போ பெயர் திருச்சொல்னா என்ன, வினை திருச்சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இடை திருச்சொல். இடை திருச்சொல்னாவே ஒரு பெயரோடையோ அல்லது ஒரு வினையோடையோ இடையிலையோ வரும், அதுதான் திருச்சொல். அப்போ அந்த இடை திருச்சொல் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு சொன்னோன்னா சொன்னேன், அல், ஆல், இல், ஓடு, அவனோடு அப்படிலாம் வரும். அப்போ ஒரு பெயரோடையும் ஒரு வினையோடையும் இணைந்து வரும், இல்லைனா இடையில வரும், அதுதான் இடைச்சொற்கள். இப்போ இடைச்சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ண, போல, புறைய, அதாவது வேற்றுமை உறுப்புகள். வேற்றுமை உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாள் கு, இன்னது, கண் அப்படின்லாம் வரும். அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒன்று சேர்த்து ஒரு பெயரோட ஒரு வினையோட சேர்ந்து தான் வரும். அப்போ அது மாதிரி வரக்கூடிய வேற்றுமை உறுப்புகள் எல்லாம் இடைச்சொல் தான். உவம உறுப்புகள் போல, புறைய, அன்ன, இது மாதிரி ஒப்ப, உரழ அப்படிலாம் இருக்கும். இது மாதிரி இருக்கக்கூடிய ஓம உறுப்புகளும் இடைச்சொற்கள் தான், சரிங்களா. இடைச்சொற்கள் அப்படிங்கிறது எது என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் திருச்சொல் அப்படிங்கிறது நம்ம படித்தவங்களுக்கு மட்டுமே புரியும், படிக்காதவங்களுக்கு அது புரியாது. அதை தான் நம்ம திருச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் என்ன பண்ணுறாரு, விநாயகரை வந்து வழிபடுறார் இல்லையா. இப்போ இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, மலர் அன்ன சேவடி. இப்போ இதில் பொருள் புரியுதா உங்களுக்கு, இதில் மலர் அன்ன சேவடி. மலர் அப்படின்னா என்னென்னா அந்த விநாயகரனுடைய அந்த பாதத்தை வந்து மலராக ஒப்புமைப்படுத்துகிறாங்க.
மலர் போன்ற அன்ன அப்படின்னா அந்த இடத்துல போன்ற. அப்போ இந்த இடத்துல அன்ன அப்படிங்கிறது எதை குறிக்குது? போன்ற அப்படின்ற பொருளை குறிக்குது. அப்போ மலர் போன்ற சேவடி அவருடைய பாதங்கள், மலர் போன்ற அவருடைய பாதங்களை வந்து வணங்குறது. அப்போ அந்த அன்னங்கிறது என்ன வந்திருக்கு? ஒரு பெயருக்கும் வினைக்கும் இடையில வந்திருக்க அன்ன அப்படிங்கிறது அதுதான் இடைச்சொல். இடைச்சொல் அப்படிங்கிறது ஒரு பெயரோடு சேர்ந்து வரும், இல்லைனா ஒரு வினையோடு சேர்ந்து வரும், அப்படி இல்லைன்னா பெயருக்கும் வினைக்கும் இடையிலையும் ஒரு மூணு இடங்களில் அது வரும். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுது? அப்போ இந்த இடையில வரக்கூடியது தான் இடைச்சொல், மலர் அன்ன சேவடி. அப்போ இது வந்து அன்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியாது, போன்ற அப்படின்னா தெரியும், அன்ன அப்படின்னா தெரியாது இல்லையா? அதனால தான் அது திருச்சொல், இடையில வரக்கூடியதுனால அது இடை திருச்சொல் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா உரி திருச்சொல். உரி திருச்சொல், உரிச்சொல் நம்ம சொன்னேன் நான், சால, நனி, தவ, கடி, கூர், உரு, தவ, இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. அப்போ இது வந்து எல்லாத்துக்குமே பொருள் என்ன அப்படின்னா மிகுதி அப்படின்னு தான் அர்த்தம். அதிகமா பெருமிகுதியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஒரே பொருள் தான், ஆனால் வந்து பல சொற்கள் இருக்கும். அதில் பாருங்க, இப்போ இதை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா கடிமலர் அப்படின்னு சொல்லலாம். கடிமலர், கடி அப்படின்னா என்னன்னா மிகுந்தன்னு அர்த்தம். மலர் அப்படின்னா அந்த பூவினுடைய வாசம், இந்த இடத்துல அந்த இடத்துல மலர் வீசக்கூடிய வாசம். அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப மிகுந்த வாசம், பூனாவே என்னப்போ அப்போ நல்ல வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கடிமலர் அப்படின்னா நல்ல வாசனை உடைய மலர் அப்படின்னு பொருள். அப்போ இந்த இடத்துல கடி அப்படிங்கிறது படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நல்ல வாசம் அடிக்குது அப்படின்னு சொன்னோம்னா படிக்காதவங்களுக்கும் தெரியும். அப்போ இந்த இடத்துல கடி அப்படிங்கிறது என்ன? மிகுதியான அப்படின்னு குறிக்கும், மிகுதியான அதிகமாக வாசனை உடைய மலர் அப்படின்னு இந்த இடத்துல பொருள் பெறும், சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அந்த உரிச்சொல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது சால, தவ, நனி, கூர், கடி, உரு, இது மாதிரியெல்லாம் வரக்கூடிய சொற்களை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், உரிச்சொல்னு சொல்கிறோம். இந்த உரிச்சொல்லோடு சேர்த்து திருச்சொல், அதாவது கற்றவர்கள் மட்டுமே உணரக்கூடிய அதை மாதிரி நம்ம அமைக்கிறது, அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், உரி திருச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த நாலு வகையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? சரி, அடுத்து வந்து பார்த்தோன்னா திருச்சொல் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். திருச்சொல் அப்படிங்கிறது, திருச்சொல் அப்படின்னா என்னன்னா, இந்த இப்போ பார்த்தோம் இல்லையா திருச்சொல், அதில் அதில் இன்னும் ரெண்டு வகை இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல், ஒரு பொருள் தான் ஆனால் நிறைய சொற்கள் இருக்கும், அது ஒன்று. ரெண்டு, பல பொருள் குறித்த ஒரு சொல், பல பொருள் இருக்கும் ஆனால் ஒரு சொல்லாக இருக்கும், ஒரு அதாவது பல பொருள்கள் குறிக்கும் ஆனால் ஒரு சொல்ல பல பொருள்களால் குறிப்போம், அது மாதிரி இருக்கக்கூடிய, சரியா? இப்போ இந்த திருச்சொல் அப்படிங்கிறது நான்கு வகையில் வரும். எத்தனை வகையில் வரும்னா நான்கு வகையில், எத்தனை வகைப்படும் அப்படின்னா ரெண்டு வகைப்படும். ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல், ஒரு பொருள் பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல், சரிங்களா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரெண்டு வகை. இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஒரு பொருள் குறித்த பல திருச்சொற்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வங்கம், அம்பி, நாவாய், இது எல்லாமே கப்பலை மட்டும்தான் குறிக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய சொற்கள் இருக்குது ஆனால் ஒரு பொருள் குறிக்குது, கப்பல் மட்டும்தான், அந்த கப்பலுக்கு தான் மற்ற இத்தனை பெயர்களும் இருக்குது, அதனால தான் ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள். இப்போ கப்பல்னால் எல்லாத்துக்கும் புரியும், வங்கம், அம்பி, நாவாய் அப்படின்னா படித்தவங்களுக்கு தான் புரியும், படிக்காதவங்களுக்கு புரியாது இல்லையா? அப்போ இது திருச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க, கப்பல் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் வங்கம், அம்பி, நாவாய்னா தெரியாது. அப்போ அந்த கப்பல் அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு தான் பல சொற்கள் இங்கே அமைஞ்சிருக்கு. அப்போ கப்பல் அப்படிங்கிறது வந்து எழுதுல புரிகிற மாதிரி இருக்கும், அப்போ அதை இயற்சொல்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வங்கம், அம்பி, நாவாய் இது எல்லாமே கற்றவர்கள் மட்டுமே உணரக்கூடியது, இது ஒரு பொருள் குறிக்கக்கூடிய பல சொற்கள் அப்படிங்கிறதுனால ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல், பல பொருள் இருக்கும் ஆனால் வந்து ஒரே ஒரு திரிச்சொல்லாக தான் இருக்கும். அதில் பாருங்க, இப்போ இதழ் அப்படிங்கிறது ஒரே ஒரு சொல் தான், சரி? ஆனால் இதுக்கு பல பொருள் இருக்கு. இப்போ இதழ்னா என்னென்னு சொல்லலாம் நமக்கு இதில்? அதை பார்த்தீங்கன்னா ஒரு பூவினுடைய இதழ், அந்த ஒவ்வொரு பகுதியாக இருக்குல்ல அப்படியே நம்ம பிச்சு எடுத்து சாப்பிட்லாம், அந்த அதை தான் இதழ்னு சொல்லுவோம். அப்புறம் உதட்டுக்கு என்ன சொல்லலாம்? இதழ்னு சொல்லலாம். கண் இமைக்கு என்ன சொல்லலாம்? இதழ்னு சொல்லலாம். பனை ஓடு, பனைமரம் இருக்குல்ல, அது மேலே பாருங்க ஒரு மூணு பட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை என்ன சொல்லலாம்? இதழ். பிரித்து எடுப்போம், வெட்டி எடுக்கிறோம் இல்லையா, அது. அடுத்தது நாளிதழ், செய்தித்தாள் படிக்கிறோம் இல்லையா, அது. அப்போ இது எல்லாமே இதழ்னு சொல்லுவோம். அப்போ ஒரு சொல்லு தான், ஆனால் இதுக்கு எத்தனை இருக்குது? ஒரு சொல் இருக்குது, இதுக்கு பல பொருள் குறிக்கக்கூடிய சொற்கள் அமைஞ்சிருக்கு, சரியா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பல பொருள் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு தான், ஆனால் பல பொருள் அது குறிக்கும்.
அதனால தான் இதென சொல்றோம், பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இப்போ ரெண்டும் வந்து எதில் வரும், திரிச்சொல்ல ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா திசைச்சொல். திசைச்சொல் அப்படின்னா என்ன? திசை நமக்கு தெரியும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்போ தெரியும் இல்லையா? அதே ஒவ்வொரு திசையில் இருக்கக்கூடிய ஊர்களில் இருந்து ஒரு சில பேர் வராங்கன்னு வச்சுக்கோவேன், அவங்க அந்த சைடில் என்ன ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு பெயருக்கு சொல்கிறாங்களோ அது இங்கே வந்து அவங்க பேசும்போது நம்ம கவனிப்போம். இப்போ நம்ம சொல்கிற பேரும் அவங்க சொல்கிற பேரும் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம். அப்போ அவங்க சொல்கிறதே நாம் என்ன பண்ணணும், நாமளும் சொல்லி பார்க்கலான்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள், அதாவது வடமொழி தவிர பிற மொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறக்கூடிய சொற்கள். இப்போ நம்ம பெரம்பலூரில் இருக்கணும்னு வச்சுக்கோவேன், இப்போ வந்து கன்னியாகுமரி இது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் அது ஒரு மாதிரி பேசுவாங்க, சென்னையில் இருக்கிறவங்க சென்னை வாசியில் கொஞ்சம் பேசுவாங்க, அதுமாரி தூத்துக்குடி சைடில் அவங்க இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு கொஞ்சம் அந்த தமிழ் உச்சரிப்புங்கிறது ஒரு சில இடத்துல வேறுபட்டு இருக்கும் பொருள்கள் எல்லாமே. அப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்கிறது நமக்கு பிடிச்சிருக்கும் அந்த பொருள் வார்த்தை எல்லாமே நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை பார்த்து இன்னும் நாலு பேர் அதை சொல்ல ஆரம்பிப்பாங்க, அது வழக்கத்துக்கு வந்துடும். அதுதான் வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறக்கூடிய சொற்கள், அதை தான் திசை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? திசை சொற்கள்னா என்ன? வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து வந்து இடம்பெறக்கூடிய சொற்கள். இப்போ கேணி அதெல்லாம் வந்து வேற திசையில், நம்ம என்ன சொல்லுவோம், இங்கெல்லாம் கிணறுன்னு சொல்லுவோம். ஆனால் வெளியிலேருந்து கேணி கேணின்னு சொல்லி சொல்லி அவங்க இங்கே வரப்போ கேட்டுட்டு நம்மள கேணின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அதுதான் அதுமாதிரி ஆஸ்பத்திரின்னு நம்ம இப்போ அதெல்லாம் பேச்சு வழக்கில் இருக்கிறது தான். ஆனால் நம்ம என்ன சொல்லணும், மருத்துவமனை அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? அப்போ இது மாதிரி இருக்கக்கூடியது தான் கேணியும் கிணறை வந்து கேணின்னு சொல்கிறது, மருத்துவமனையை ஆஸ்பத்திரின்னு சொல்கிறது. இதெல்லாம் அந்த கேணி ஆஸ்பத்திரியெல்லாம் பிற மொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெற்ற சொற்கள், அதையே நாமளும் அப்படியே வழங்குறது, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா திசை சொல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா வடச்சொல். வடச்சொல் அப்படிங்கிறது சமஸ்கிருதம், அதாவது வடமொழியிலிருந்து வந்த தமிழில் இடம்பெற்ற சொற்களை அப்படியே நம்ம வந்து இங்கே வடமொழியிலிருந்து வந்ததை அப்படியே தமிழில் நம்ம சொல்கிறது. இப்போ விஷம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், விஷம் அப்படின்னு ஷா போட்டு வடமொழி ஷா போட்டு எழுதுவோம். அது மாதிரி வரக்கூடிய சொற்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வடச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வருடம் இது மாதிரி இருக்கும், பொருளும் உனக்கு சமஸ்கிருத பொருள் தர மாதிரி இருக்கும். இப்போ வருடம் அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருதம், ஆனால் ஆண்டுங்கிறது தான் தமிழ். வருடம் அப்படிங்கிறது என்னது, சமஸ்கிருதத்திலேருந்து வந்தது, ஆனால் ஆண்டுங்கிறது தான் தமிழில் நம்ம சொல்லணும். அது மாதிரி சாவிங்கிறது சமஸ்கிருத சொல், ஆனால் திறவுகோல் அப்படிங்கிறத நம்ம தமிழ் சொல். அப்போ அங்கேருந்து வர்றதை அப்படியே நம்ம பயன்படுத்துகிறோம், சமஸ்கிருத சொற்களை எழுத்துக்களையும் சரி சொற்களையும் சரி அப்படியே பயன்படுத்துறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வடச்சொல் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம், அதாவது என்னென்னா தற்சமம் தற்பவம் அப்படின்னு பிரிக்கிறோம். வடச்சொல்லை எத்தனை வகையாக பிரிக்கலாம், ரெண்டு வகையாக பிரிக்கலாம், தற்சமம் தற்பவம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். இப்போ தற்சமம்னா என்ன, தற்பவம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது அதாவது கமலம் அலங்காரம் அப்படின்னு வடமொழியில் இருக்கிறத அப்படியே நம்ம வந்து சொல்கிறது, அப்படியே வடமொழியில் இருக்கிறத அப்படியே நம்ம சொல்கிறோம் பார்த்தியா, அதுதான் தற்சமம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வடமொழி எழுத்துக்களை வந்து இங்கே நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு மாற்றுவோம், லக்ஷ்மி அப்படிங்கிறத லக்குமின்னு மாற்றுவோம், அதே மாதிரி விஷம் அப்படிங்கிறத விடம்னு மாற்றுவோம். அந்த வடமொழி எழுத்தை எடுத்துகிட்டு மாத்திரம் பார்த்தியா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தற்பவம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், தற்பவம். இது மாதிரி இருக்கக்கூடியது தான் தற்சமம் தற்பவம். மாற்றாமல் அப்படியே நம்ம எழுதிட்டோன்னா தற்சமம், அந்த வடமொழி எழுத்தை மாற்றிட்டு தமிழில் நம்ம தமிழ் எழுத்துக்களை புகுத்தணும்னு நம்ம நினைச்சோன்னா அது தற்பவம். புரியுதுங்களா? அப்போ இப்போ இன்ன வரைக்கும் இயற்சொற்களை நம்ம என்ன பார்த்துருக்கோம், அதாவது சொல்னா என்ன, சொல்லினுடைய இலக்கண வகை என்ன, இலக்கிய வகை என்ன, இயற்சொல் என்ன, நான்கு இடங்கள்ல எப்படி வரும், திருச்சொல் எத்தனை என்ன என்ன நான்கு வகையில் எப்படி வரும், திசைச்சொல் அப்படின்னா என்ன, வடச்சொல் அப்படின்னா என்ன, வடச்சொல்ல ரெண்டு வகையாக பிரிக்கலாம், தற்சமம் தற்பவம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்பணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பக்க எண் 93-94 இலக்கண பகுதியை பொறுத்தவரை லைன் பை லைன் நீங்கள் வந்து படிச்சிருக்கோம். ஏன்னா உள்ளுக்கு எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க, அதனால் லைன் பை லைன் நீங்கள் படிச்சிருக்கணும். உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் என்னென்ன, இலக்கண முறைப்படி சொற்கள் எத்தனை நான்கு வகையாக பிரிக்கலாம் அது என்னென்ன, இலக்கண முறைப்படி சொற்கள் நான்கு வகையாக பிரிக்கலாம் என்னென்ன, மண் மரம் டேஷ் என்ன சொல், வங்கூல் அழுவம் அப்படிங்கிறது என்ன சொல், கேணி அப்படிங்கிறது என்ன சொல், அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வருடம் வாகனம் அப்படிங்கிறது டேஷ் சொல், வடச்சொல் அப்படிங்கிறது டேஷ் டேஷ் என இரு வகைப்படும், எளிதில் பொருள் விளங்குவது டேஷ் சொல், கற்றோருக்கு மட்டும் விளங்குவது டேஷ் சொல். இதுக்கு மட்டும் நீங்கள் 1 மார்க் நீங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் இன்னைக்கு